மலைநீர் தான் வாழ்க்கை என்று ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த பறக்காது, அப்புறம் சிந்தாடுது. அந்த பணி கொடுத்துருக்க நீர் ஆகாயத்து நீர், மாத மாதம் தூரமாகுது அது ஆகாயத்து நீர். வாழ்க்கையே அதுதான், மழை நீர் தான் வாழ்க்கை. அதே அமிர்தம்னு சொன்னான், இந்த தேகத்தை இந்த தேகம் சுத்தியானால் இதே மழை நீர் அமிர்தமாக மாறும். எவ்வளோ பெரிய மர்மத்தை வச்சிருக்கான். ஆனால் என்ன சொன்னா சொல்லாதே, இதை உணரர் பாட்டுனா உணரும் பான்மை உடைத்துன்னா சொல்ல நீர் சொல்லக்கூடாது, உணரணும். அது விளக்கு மல்லுன்னு சொல்லும்போது உணர வேண்டும். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருகின்றது, அதனை அமிழ்தம் என்று உணரர் பாற்று. யோகிகளுக்கு தான் தெரியும் இதே மழை நீர் காமத்துக்கு காரணமாக இருக்கு, அதே மழை நீர் கருதரிப்பதற்கு உள்ளே திரவ பொருளாக இருக்கும், அதே மழை நீர் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். உள்ளே கருப்பை உலகத்துக்கு தண்ணி இருக்கணும், தண்ணி வேண்டும் சத்து வேண்டும். அப்போ மழை நீர் உணவுப் பொருளை உற்பத்தி செய்து அதை சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அதுக்க சத்து திரவப் பொருளாக மாறி கருப்பைக்கு தேவையான தாய் மூலமாக கருப்பை வளரும். அதே கருக்கு அந்த கரு வளர்வதற்கு காரணமாக அந்த மழை நீர் அந்த சத்து உணவுப் பொருள் தான். உணவுப் பொருள் மழை இல்லாத முடியாது, அந்த சத்து தான். இங்கே இந்த உடம்பாக வந்து ஒரு உதரமாக இருந்து மீண்டும் காமத்துக்கு காரணமாக இருக்கும். பெய்யக்கூடிய மழை நீர் காமத்துக்கு காரணம், பெய்யக்கூடிய மழை நீர் கருதெறிப்பதற்கு காரணம், உள்ளே கரு வளர்வதற்கு காரணம், பின்னே பனிக்குடமாக இருப்பதும் காரணம். இதெல்லாம் எல்லாம் இல்லை, இயற்கை என்னை அப்படி அமைச்சிருக்கிறாள். நல்லா நிறையா சொல்லலாம், அது நல்லா பெரியவங்க சொல்லுவாங்க. ஆக என்ன சொல்கிறான் வள்ளுவன், இதை அமிழ்தம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் அது அமிழ்தம் என்று உணரத்தக்கன்னு சுருக்கமாக சொல்கிறான். அடுத்த கவி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கினார், தூ தூன்னு துப்பிக்கிட்டே இருக்கும். மழை மழை நீ மழை ஆகாயம் மேகம் வந்து துப்பிக்கிட்டே இருக்கணும். துப்பு துப்புன்னா துப்பாருக்குன்னு உண்பவருக்குன்னு அர்த்தம். துப்பாருக்கு துப்பாய ஆக வேண்டிய துப்பாக்கி உணவுப் பொருளை உண்டாக்கி துப்பாருக்கு துப்பாய துப்பு மழைன்னா பிறகு என்ன செய்ய, மறுபடி உண்பவருக்கு மழை உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதும் மழைதான், சமைப்பதற்கும் மழைதான், பிறகு சமைத்த உணவை சாப்பிடுறதுக்கும். ஒரு காலத்தில் தண்ணியே குடிச்சுட்டு 45 நாளைக்கு இருக்கலாம், தண்ணி குடிச்சிருவோம் ஒரு 10 நாளைக்கு சோறு இல்லாமல் தண்ணியோடு குடிச்சிக்கலாம். ஆக உணவாக இரு மழை நீர் உற்பத்தி உணவுப் பொருள் உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் உணவாகவும் இருக்குது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழைனா தூவுதுன்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம்னா. ஆக உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதும் அதை சமைப்பதற்கு காரணமாக இருப்பது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.